to Black Sheep's Day Out. First time exclusively. Behind Roots, Galata, Sini Ulagam, India Glitch, Kumudam, Red Nool, எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்புகளை சொல்லிக்கிறேன். நேயா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். டே அவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிளானுமே பண்ணலாம். இங்க நேத்தி தான் நம்ம பேசுறோமே. தமிழ்நாடு போக்குவரத்துறை அண்ணனுடைய அப்பா லேடிஸ்க்கெல்லாம் அப்பயே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தவர். அண்ணா பேர் ரொம்ப கலரா இருப்பான். அங்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை துணைவியார். குட் மார்னிங் பாடுறா நம்ம சமஸ்தானம் ஒண்ணு அதாவது சின்ன கற்பனை. வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் டே அவுட். என்ன டார்லிங் பிசாசு ஜென்ஸ் கெட்டப்ல நிக்குது. இன்னைக்கு கிளம்பி எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபருடைய வீட்டுக்கு நம்ம வந்து அங்க போய் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா வந்து ஜாம் பண்ண போறோம். அந்த நபர் யாருன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கூட நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். இப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. இவர் சொல்றது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவார். நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஆமை கரெக்ட் மிஸ்டர் நீலகண்டன். அந்த வாயில் ஆய் போயிட்டு முறாது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ஆக்சுவலா நம்மளோட டே அவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிளானுமே பண்ணல. வாயமுறா குவாங்கி கண்டுபிடிச்சான் நைட்டு 3 மணிக்கு கக்குத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டா மாத்தியா? நம்ம வீட்டுக்கு வந்து ஈபி காரம்மா வீடுன்னு தான் பேரு. நீ போய் என்ன பண்ணு? நான் வந்து ஈபி காரம்மா பையன். நீ போய் என்ன பண்ணு? எதுக்கு போக்குவரத்துறை அங்க ரத்தினம் ஒரு பேர் அவர் தான் வந்து அண்ணனுடைய லேடிஸ்க்கெல்லாம் அப்பயே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாரு. அப்பா எனக்கு பிடிச்ச விஷயமே அவர் கிளம்பி போற அந்த விதம் தான் கிளம்பும் போதே வந்து ஒரு பிக்னிக் கிளம்புற மூட்டையேஷன்ல அவங்க சொல்ற அந்த ரூட்ல யாராவது ஃபேமிலியில பாத்துருந்தீங்கன்னா உங்க அம்மா கிட்ட அவரை காமிச்சா ஆமா அவரா இது கண்டிப்பா சொல்லுவாங்க அச்சுச்சோ அவரா பயங்கரமானவர் அச்சே அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அங்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை துணைவியார் திருமதி ராஜாத்தி அவர்கள். ரசத்தி ரசத்தி
பக்கம் வந்து பார்த்து பேசுறா சத்தி ராஜாத்தி ஆசிரியை அவர்கள் அமர்ந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. வீட்டுல உங்களுக்கெல்லாம் மீன் நண்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. மருமக ரொம்ப ராசியானவ, அவ கையிலயே குடுங்க. அவங்க எப்போதும் இப்படிதான், அத்தைதான் வயசுல பெரியவங்க, அவங்க கிட்டே குடுங்க. வரும் காலங்கள்ல மகன்கள் கிச்சன் பக்கம் வந்து வேலை செய்யணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கிட்டு இருந்த எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படினே தாங்கினீங்க. நீ சொல்ல மாட்டேன். இப்ப பாரு இந்த வீடியோ கீழே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் கூட நான் கேர் நீங்க ப்ரூவ் பண்ணனும்னா ஐ சப்போர்ட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போடுங்க. நீ ஏன் போய் கமெண்ட் பண்ணு? ஹேஷ்டேக் முதல்ல ஹேஷ்டேக் ஐ சப்போர்ட் குடிங்க. ஹேஷ்டேக் சரி, ஐ சப்போர்ட் குடிங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. என்னது ஐ சப்போர்ட்ங்க? எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. இப்போ வந்து பாய் சொல்லி அம்மா இல்லாம அப்பாட்ட மட்டும் பேசலாம். 93 அந்த ரூட்ல போனப்ப டீச்சர்ஸ் நம்பர் எல்லாம் இன்னும் இருக்கா? தண்ணி பில்டர் அப்புறம் எல்லா ஸ்டாலும் இருக்கும்ல,
ஆம்பளைங்க நிக்கிற ஸ்டாலுக்குள்ளலாம் போயிட மாட்டாரு, வாசல்லையே அப்படியே வந்துருவாரு. இந்த பெண்கள் அங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க இல்ல, சொல்லுவாங்க இல்ல அந்த இதுல பாப்கார்ன் பொரிக்கலாம், இதுல இது பண்ணலாம், அந்த மாதிரி புது புது டிவைஸ் அப்ப அதெல்லாம் அதுவே சப்பாத்தி மேக்கரே அப்ப பெரிய டிவைஸ் தான் பொருட்காட்சியில. அங்கெல்லாம் போயிட்டு போன் நம்பர் கொடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அங்க விசாரிச்சு ஒரு காமன் நேரம் விசாரிச்சு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துட்டு வந்துடுறது. அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சப்பாத்தி மேக்கர் வேணும் நீங்களே, சப்பாத்தி மேக்கர் அது வேணாம் கொஞ்சம் சப்பாத்தி மேக்கர் அப்படி அப்புறம் இருக்கட்டும். விளையாட்டு பிள்ளை நாங்க நடுவுல நாங்க ஒரு வாட்டி குற்றாலம் வந்தோம் பசங்க வீட்டுல சொல்லிட்டு வந்த நான் வீட்டுல சொல்லிட்டு வந்தேன், நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா? காலையில போயிட்டான், குளிக்க போயிட்டான், எப்படி ஆட்டம் போட்டது குளிருது இல்ல அந்த ஆட்டம். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அந்த ஆட்டம் படத்துல வருமா இவங்களை பார்த்தோம் எனக்கு அப்படியே தெரிச்சு போச்சு. என்னடா எங்க இருந்து அவருக்கு காரைக்குடில இருந்து வர்றான், சொல்லவே இல்லை, நீங்க என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க காரை வந்தா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு இருந்துகிட்டு சரி அப்பா என்னப்பா சாப்பிட்றீங்க, என்னடா சமையல் அப்பா? இட்லி மீன். எப்ப நாங்க நாலு பேர் இருக்கோம், நாலு பேருக்கு எல்லாம் இட்லி மீன் குழம்பு கொடுங்க அப்படின்ட்டாப்ல. நீங்க வருகிற தெரிஞ்சா நான் வேற ரூம் போட்டு எனக்கு தெரியாம அதுல போய் மாட்டி அன்னைக்கு பூரா என்ன கேக்குறாங்க யாரு சமீபத்துல அவருக்கு இன்னொரு ஆசைப்பா ரோல் கொடுப்பீங்கல்ல அந்த பின்னாடி ஒரு முதலமைச்சர் ஒரு இது கார் ஊட்டி இறங்கி ஒரு கலெக்டர் ஒரு படத்துல அந்த கவுண்டமணி வருவார்ல கவுன்சிலரா அந்த மாதிரி சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு, ஆனா மோத்த மட்டும் உங்களை காமிக்க நீ ஃப்ளெக்ஸில் பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் அது வெட்டுக்கு போட்டிருந்தாங்க, அதுதான்டா என் முகம், அதுதான் நான் சிஎம்மு. பத்தி எத்தனை பேர் விழுந்து கும்பிட்டாங்க பத்தியா அப்படி சிஎம் ஆகிட்டீங்க. கோவாக்கு போறப்பல அவர் கண்டிப்பா போகணும், எம்ஜிஆர் தான் அவர் தலைவர், கண்டிப்பா போகணும். எங்க கோவா? தாய்லாந்து. கோவா அப்புறம் வேற எங்க போனீங்க? போகும்போது சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க, ஏன்னா நாங்களும் தெரியாம அங்க வந்துட்டோம்னா குற்றாலம் மாதிரி ஆயிடும். அதுதான் ஒண்ணு யோசனை பண்ண வேண்டியது. போன வருஷமே ஒரு பிளான் பண்ணேன், அப்ப உன கேட்டு நீ இது குற்றாலத்துக்கு போற மாதிரி இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா சரி 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 போறாரு சொல்லி பிளான மாத்திக்கிறேன். நாமா சொல்ல முடியும் சொல்லுங்க, இப்படிப்பட்டவரோட நீங்க எப்படி தங்கமானே கேமரா இருந்துட்டு தான் இருக்கு கேமரா திரும்ப. ஆனா இது மாதிரி கொஞ்சம்
கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போறாரா அவர் டீச்சர் பேர் அதுல யாராவது ஞாபகம் வந்தா சொல்லுங்க செங்கல்பட்டு ரோஸ்மேரி நீ ஒரு ஜூஸ் மாரி செங்கல்பட்டுல இருக்காங்க ரொம்ப அதிகமான இறைபக்தி உண்டு. இறைபக்தியை தாண்டி சித்தர் வழிபாடு ரொம்ப அதிகம். அண்ணா பேர் ரொம்ப கலரா இருப்பான். 10 வருஷமா இந்த சோஃபா அப்படியே இருக்கு. அதான் இதனுடைய பெரிய பிளஸ். நன்றி தாலி மொத்தமா சேர்த்து